ஹாய் ஹலோ எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நான் இங்கே 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், 1 லெமன் எடுத்திருக்கேன். நம்ம அதை ஜூஸாக போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான 1/4 கிராம் ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே குக்கரில் தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து எண்ணெய் கொதி வந்தோடனே நம்ம வச்சிருந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 பட்டை, 3 கிராம், 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ 1/4 கிராம் நல்லா வெடித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கட்டும். குஸ்காக்கு பொறுத்த வரையும் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி வந்து போடாமலும் செய்யலாம், போட்டும் செய்யலாம். இப்போ நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா வதக்கிடலாம். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் வந்து இங்கே 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும். அதோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இங்கே வந்துட்டு 1 படி அளவுக்கு நான் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நான் இந்த 1 படியில் வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 படி வளக்கக்கு நான் வந்து 2 மடங்கு தண்ணி ஊற்றுறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்த உலக்கிலே நான் 2 மடங்கு தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம். அரிசியை போட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி செய்திருக்கனால தயிர் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம லெமன் வேறு சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி சேர்க்கலைன்னா நம்ம தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா நான் இதை வந்து விசில் விட போகிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் விசில் விட்டுறேன். ஒரு 2 விசிலே வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். ஏன்னா 1/4 பதத்துக்கு ரைஸ் ஆல்ரெடி வெந்துருந்துச்சு. பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்பவே அந்த நெய்யோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.